ராகுகேது பயிற்சி இரண்டாயிரத்தி இருபது சார்வரி ஆண்டில் எந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு திடீர் யோகம் வரப்போகுதுன்னு தெரிஞ்சுக்கணுமா இந்த வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நவ கிரகங்களில் சர்ப்ப கிரகங்களான ராகுகேது கிரகங்கள் ஒன்றரை ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு இடப்பெயர்ச்சி அடைகின்றன இந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் ராகு ராகுகேது பயிற்சி நிகழப்போகிறது மிதுனம் ராசியிலிருந்து ராகு ரிஷபம் ராசிக்கும் தனுசு ராசியிலிருந்து விருச்சக ராசிக்கும் இடப்பெயர்ச்சி அடைய போகிறார் கேது பகவான் காலபுருஷ தத்துவத்திற்கு இரண்டாம் வீடு தன வாக்குஸ்தானம் எட்டாம் வீடு ஆயுள் ஸ்தானம் பொதுவாகவே ராகு கேது கிரகங்கள் இருக்கும் இடத்திற்கேற்ப அந்த வீட்டின் அதிபதியைப் போல் பலன் தருவார் ரிஷபம் வீட்டின் அதிபதி சுக்கிரன் எனவே ராகு பகவான் சுக்கிரனைப் போல அள்ளி கொடுப்பார் ராகு விருச்சிகம் ராசியின் அதிபதி செவ்வாய் எனவே கேது பகவான் செவ்வாயை போல் பலனை தருவார் ராகு அதிக காதலையும் கேது அதிக வீரத்தையும் கொடுக்க போகின்றனர் சார்வரி தமிழ் புத்தாண்டில் நடக்க போகும் ராகு கேது பயிற்சி எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு யோகத்தை போகுதுன்னு பார்க்கலாம் முதலாவதாக ரிஷவம் ராசி ராகுவைப் போல கொடுப்பார் இல்லை என்பார்கள் நல்லதை அள்ளி கொடுப்பார் ராகு தீயவைகளை தடுப்பார் கேது பகவான் நிகழும் மங்களகரமான சார்வரி வருடம் ஆவணி மாதம் பதினாறாம் நாள் செப்டம்பர் ஒன்றாம் நாள் செவ்வாய்கிழமை அன்று ராகு பகவான் மிதுன ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கும் கேது பகவான் தனுசு ராசியிலிருந்து ராசிக்கும் பயிற்சியாகிறார்கள் வாக்கிய பஞ்சாங்கப்படி இந்த ராகுகேது பயிற்சி நடக்கிறது நிகழும் மங்களகரமான சார்வரி வருடம் புரட்டாசி மாதம் ஏழாம் நாள் செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் நாள் புதன்கிழமை அன்று ராகு பகவான் மிதுன ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கும் கேது பகவான் தனுசு ராசியிலிருந்து விருச்சக விருச்சகராசிக்கும் பயிற்சியாகிறார்கள் திருக்கணித பஞ்சாங்கப்படி இந்த ராகுகேது பயிற்சி நிகழ்கிறது இரண்டாவதாக கடகராசி சார்வரி புத்தாண்டில் கடக ராசிக்காரர்களுக்கு அற்புதம் நிகழப்போகிறது கடகம் ராசிக்காரர்களுக்கு இந்த ராகுகேது பயிற்சி எண்ணற்ற பலன்களை தரப்போகிறது மாற்றங்களும் முன்னேற்றங்களும் தரப்போகிறார் ராகு பகவான் நண்பர்கள் உறவினர்கள் மத்தியில் நல்ல பெயர் கிடைக்கும் இன்பத்தை திகட்ட திகட்ட அனுபவிக்கப் போகிறீர்கள் கணவன் மனைவி இடையே சந்தோஷம் அதிகமாகும் தன விருத்தியாகும் காரணம் ராகு உங்கள் ராசிக்கு ஸ்தானத்தில் அமர்ந்து உங்கள் ராசியை பார்க்கிறார் செய்யும் தொழிலில் லாபம் வரும் இதனால் வரை விரயஸ்தானத்தில் அமர்ந்து இருந்த ராகு பகவான் பல செலவுகளை கொடுத்து வந்தார் இப்போது குரு சனி சாதகமற்ற நிலையில் இருந்தாலும் ராகு நல்ல நிலையில் அமர்ந்து உங்களுக்கு நிறைய நன்மைகளை தரப்போகிறார் ஐந்தாம் வீட்டில் கேது பகவான் அமரப்போகிறார் கணவன் மனைவி ஒற்றுமை ஏற்படும் நீண்ட நாட்களாக புத்திர பாக்கியத்திற்காக ஏங்கி தவிப்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் மூன்றாவதாக சிம்ம ராசி சிம்மம் ராசிக்கு சார்வரி புத்தாண்டில் ராகு கேது பயிற்சி நிறைய நன்மைகளை தரப்போகிறது பகவான் பத்தாம் வீட்டிற்கு நகர்கிறார் பத்தில் ஒரு பாவி இருப்பது நல்லது என்பார்கள் அள்ளி கொடுக்க போகும் ராகு பத்தாம் வீட்டில் அமர்கிறார் அதே போல கேது பகவான் நான்காம் வீடான சுகஸ்தானத்திற்கு நகர்கிறார் காரிய வெற்றி ஏற்படும் எதிரிகள் தொல்லை நீங்கும் வீடு வண்டி வாகன சேர்க்கை ஏற்படும் உறவுகளுக்கு இடையே மகிழ்ச்சி தாண்டவமாடும் ராகு ஸ்தானத்திலிருந்து இடப்பெயர்ச்சியாகி ஆறாம் வீட்டிற்கு நகர்கிறார் கேது தலையிலிருந்து விலகி பன்னிரெண்டாம் வீட்டிற்கு நகர்கிறார் ஏழரை சனி ஜென்ம குரு இருந்தாலும் ராகுகேது பயிற்சி நன்மையை தரப்போகிறது மீனம் ராசினேர்களே மீனம் ராசிக்காரர்களுக்கு இந்த சார்வரை தமிழ் புத்தாண்டு சந்தோஷங்களை தரப்போகிறது சனியும் குருவும் சாதகமான நிலையில் இருக்கின்றனர் இனி ராகுவும் மூன்றாம் வீடான முயற்சி ஸ்தானத்தில் அமர்ந்து உங்களுக்கு வெற்றிகளை தேடி போகிறார் கேது பாக்கிய ஸ்தானத்தில் அமர்ந்து பல நன்மைகளையும் பாக்கியங்களையும் அள்ளித்தரப்போகிறார் தொழில் துறையில் உற்சாகம் பிறக்கும் எதிரிகள் கூட பயந்து ஓடுவார்கள் முன்னேற்றம் இதுநாள் வரை தடைப்பட்டு வந்தது வீட்டை பராமரிப்பு செய்வீர்கள் உயர்வான நிலையை அடைவீர்கள் குடும்பத்தினரின் ஒத்துழைப்பும் ஆதரவும் கிடைக்கும் வேலையில் நல்ல மாற்றங்கள் நடைபெறும் அரசு தேர்வுகளில் வெற்றி கிடைக்கும் தொழிலில் லாபமும் உற்சாகமும் ஏற்படும்